இப்போ நம்ம தீபாவளி ஸ்வீட் செஞ்சு பார்க்க போகிறோம். அதில் ஏஎம்சியில் செய்கிறோம். எப்படின்னு கேட்டால் சீயம் பண்ணுறோம், அதாவது குதிரைவாளி அரிசி சீயம். குதிரைவாளி அரிசியோட பச்சரிசியும் சேர்க்குறோம். உளுந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம வந்து சீயம் செய்ய போகிறோம். இப்போ அதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறோம். பச்சரிசி, வெல்லம், உளுந்தம்பருப்பு, தேங்காய் துருவுனது எல்லாம் சேர்த்து மாவு ஆட்டி அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு என்னென்ன அளவுன்னு அப்புறம் சொல்கிறேன். சீயத்துக்குள்ள ஸ்வீட் செய்கிறதுக்கு தேங்காய் பூவும் வெல்லமும் சேர்த்து சீய உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். காரத்தில் செய்கிறதுக்காக கம்பு மாவு, இஞ்சி, மிளகு ரெண்டு, குதிரைவாளி அரிசி ஒரு கப்பு, எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பச்சரிசி. இப்போ ரெண்டு கப்பு சேர்ந்தால் ரெண்டு கப்புக்கு உள்ளது ஒன்றரை கப்பு உளுந்தம்பருப்பு எடுப்போம். எல்லாம் ஒரு சம அளவு, அதாவது ஒன்று உளுந்தம்பருப்பு ரெண்டு கப்பு அரிசி வந்துருக்கு. குதிரைவாளி அரிசி ஒரு கப்பு, பச்சரிசி ஒரு கப்பு, அதுக்கு ஒன்றரை கப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து ஊற வச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி மாவெடுத்து வச்சு. வெல்லம், தேங்காய் பூ, தேங்காய் துருவி வதக்கி அதில் வெல்லம் தட்டி போட்டு சீயத்துக்கு ரெடி பண்ணும். பிடிக்கிற அளவுக்கு வந்தவுடனே அதை சீயத்தை இறக்கிடும். அந்த மாவை அந்த இது இறக்கிட்டு பூரணம் செஞ்சு நம்ம உருட்டி வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். இப்போ நம்ம சீயம் செய்ய போகிறோம். ரெண்டு அரிசி உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோம். எந்த பதத்தில் எடுத்துக்கோன்னு பார்த்து, அதாவது பட்டர் மாதிரி விழுந்தால் தண்ணி எப்படி விழுவோம் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதில் நம்ம சீயத்துக்கு பூரணத்தை முக்கி எடுத்துப்போம். கம்பு மாவு கலந்துக்கலாம். அந்த மாவோடைய கம்பு மாவு மட்டும் கொஞ்சம் கலந்து காரமாக போடுவோம். இஞ்சி டேஸ்ட்டுக்கு, காரத்துக்கு மிளகு, உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். முன்பே சொல்லிட்டேன் என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு. உளுந்து, பச்சரிசி, குதிரைவாளி அரிசி சேர்த்து இது அரைச்ச மாவு, அதில் நம்ம சீயத்துக்கு ரெடி பண்ணி சீயத்தை செஞ்சு அதை மூக்கி போட்டிருக்கோம், அதாவது பூரணம் செஞ்சு அதில் மூக்கி போட்டிருக்கோம். இது சீயம். அதே மாவில் கம்பு மாவு சேர்த்து காரத்துக்கு இஞ்சி மிளகு, அதாவது மிளகை க்ரஷ் பண்ணி ஒன்று ரெண்டாக உடைச்சி இஞ்சியும் மிளகு மட்டும் போட்டு அதை வந்து கம்பு மாவில் கலக்கிட்டு அந்த மாவோட காரமாக போட்டிருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெண்டுமே ஒரே மாவில் ரெண்டு பலகாரம் தயார் பண்ணியாச்சு. இப்போ தீபாவளி ஸ்வீட்டில் காரமும் இருக்குது, ஸ்வீட்டும் இருக்குது. ஏஎம்சியில் ஒன்று கூட தயார் பண்ண முடியும். எண்ணெயும் குடிக்காது, பண்டமும் எண்ணெய் உறிஞ்சாது, அந்த அளவுக்கு ஒரு சமைச்சு செஞ்சுக்காங்க. தேங்க்யூ விவர்ஸ். இங்கே ஏஎம்சியில் பலகாரம் பண்ணி பண்ணுங்க. தீபாவளி ஸ்வீட்ஸ் அந்த காரம் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஸ்வீட்ஸு காரம் எது வேணாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு உடனடியாக காமிப்போம். தேங்க்யூ விவர்ஸ், தேங்க்யூ ஆல்.